வணக்கம் அன்பர்களே. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அந்த எலுமிச்சை பழத்தில் என்ன தான் பதவி, ஏன் ஒரு சும்மா ஒரு எலுமிச்சை பழத்தை நசுக்கி சுற்றி போடுறது நம்ம பார்த்துருப்போம், திருஷ்டி சுற்றி ரோட்டில் உடைக்கிறத பார்த்துருப்போம், அதில் குங்குத்து தடவி வாசலில் விற்கிறத பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை வந்து அதில் மறைஞ்சிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுக்கு வந்து நீங்கள் விஞ்ஞானபூர்வமாகவும் இதை ஆராய்ஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும், அல்லது ஆன்மீக ரிலேட்டடாக நீங்கள் ஆராய்ஞ்சாலும் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். சில பேர் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவர்கள், இதில் இது போல் விஷயங்களில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட எலுமிச்சை பழத்தை வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சில விஷயங்களை அக்ரி பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இது வந்து அது எலுமிச்சை பழத்தை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன அது அது அதோடைய மகத்துவம் ஏராளமாக இருந்தாலும் கூட அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலுமிச்சை பழத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உலகத்தில் தோன்றிய புல் பூண்டுக்கு கூட உயிர் இருக்குண்டு, சரிங்களா? அது வந்து யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு தீங்கு செய்யக்கூடாது என்ன, துறவிகள் வந்து அதை மிஞ்சிச்சு நடக்கக்கூடாது என்ன வந்து சமண மதம் போதிக்கிறது நமக்கு. ஒவ்வொரு தாவரத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு மின்சக்தியும் உண்டு, காந்த சக்தியும் உண்டு. அவை தாவரத்துக்கு தாவரம் வித்தியாசப்படும். ஒவ்வொரு தாவரம் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு வேறுபட்டு தான் நிற்கும். எலக்ட்ரோமீட்டரை வச்சு தான் அந்த மின்சக்தியை நம்ம அளக்க முடியும். அந்த மின்சக்திக்கு பயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பேர் இருக்குது. இதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் மின்சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். இதில் ஜீவனுள்ள கனி அப்படின்னு என்பது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை சொல்கிறாங்க. எலுமிச்சை பழ தோப்புக்குள்ளே வந்து ஆசாரம் இல்லாதவர்கள் போனால் அவை வாடிவிடும். ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான பவர் எலுமிச்சை பழத்துக்கு உண்டு. எலுமிச்சை பழ தோட்டத்தில் சாம்பிராணி புகை போட்டு தீய சக்தியை விரட்டுவார்கள், ஓகேங்க? பதார்த்த குனி சிந்தாமணி எனும் நூலில் எலுமிச்சை பழ பதார்த்து பற்றி கூறப்பட்டுள்ளது. முன்பு வாழ்ந்த இந்து துருவிகளுக்கு தங்களுக்கு மாயினால் தூண்டப்படும் காம சக்தியை அடக்க வந்து எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தியதாக தெரிகிறது. அக்கினி தத்துவம் உள்ள ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் எலுமிச்சை பழம் மாலை போட்டு குவிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது அப்படி போட்டிங்கன்னா அக்னி தெய்வம் ரொம்ப ஹீட்டான ஒரு மாலை, அந்த தெய்வம் அந்த இதுலேருந்து ரொம்ப ஹீட்டான அந்த சிலைகள் செஞ்சுருக்கும் போது அதுலேருந்து வர ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எலுமிச்சை பழம் மாலையை போட்டு குளிர்விப்பாங்க. அதுக்காக தான் எலுமிச்சை மாலை போடுறாங்க. மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் ஆகியவற்றில் பக்தர்கள் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் சேர்த்து எலுமிச்சை பழம் சாதம் நைவேத்தியம் செஞ்சு பின் சாப்பிட்டா தீராத நோயெல்லாம் விலகிடும். ஏன்னா அதுலேருந்து வர ரேடியேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் தான் அதுக்கு காரணம். செவ்வாய்க்கிழமை மாலை எலுமிச்சை பழம் சூடாக நைவேத்தியம் செய்யலாம். முடிந்தால் எலுமிச்சை பழம் சாதமும் அன்னதானம் செய்யலாம். எலுமிச்சை பழம் அதீத சக்தியை பற்றிய நூல் இருப்பதாக இப்போ வந்து இதுக்காக வந்து இப்படி ஒரு நூல் இதுக்காகவே எலுமிச்சை பழத்துக்காக ஒரு நூலே எழுதுறேன். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு நூல் வந்ததில்லை. அஷ்டகர்மம் சொல்லப்படுற இன்மகை தொழில்கள், அதாவது மோகனம், வசியம், ஆகர்ஷணம், ஸ்தம்பளம், உச்சாடனம், வேதனம், வித்தேடனம், மரணம் ஆகியவைன்னு சொல்லப்படுது. மேற்படி உள்ள எட்டு தொழிலுக்குமே வந்து சித்தர்கள் எலுமிச்சை பழத்தை உபயோகிச்சதாக தெரியுது. மாந்திரிகத்துக்கும் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம். அது இல்லைன்னா மாந்திரிகமே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய வலது கையில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. நம்ம ஒருவரை நின்று நம் எண்ணம் நம்ம எண்ணிடம் போய் அலைய தாக்கும். அதுக்கு பேர் தான் டெலிபதி முறை. இப்போ நீங்கள் ஒரு பழத்தை உங்களுடைய ரைட் ஹேண்டை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை வச்சுக்கிட்டு அந்த மூடிக்கோங்க, கையை மூடிக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். இது வந்து டெலிபத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை என்பதற்கு இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களே கூட சொல்லலாம். சரி, கொடி எலுமிச்சை என்பது ஒரு வகை. அது பெரிதாக முட்டை அளவில் இருக்கும். அதை கையில் வைத்து எந்த மத தேவைகளையும் மந்திரம் சொல்லி அழைக்கலாம். கொடி எலுமிச்சை சாதாரண எலுமிச்சையுடன் கலந்து விற்பார்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை விலை பேசாமல் வாங்கி தெய்வ ஆகர்ஷண மந்திரத்தையும் பிதுர் ஆகர்ஷண மந்திரத்தையோ அதில் தினம் உருவேற்ற வேண்டும். அதை பூஜைகள் வைத்து வர வேண்டும். 40 நாள் அந்த பழம் நாம் வேண்டிய தெய்வத்தை அல்லது ஆவியை ஈர்த்து கொண்டு வரும். நாம் மனதில் என்பது அதற்கு தெரியும். வீட்டில் அனைவரும் பேசும் பேச்சுக்களை பதிவு செய்யும். அதனால் வீட்டின் முகப்பலில் எலுமிச்சம்பழம் கட்ட வேண்டும். வீட்டுக்குள் நுழைபவர்களின் எண்ணம் நம்மை தாக்குவதில்லை. மேற்படி பழ வலிமையால் அவர்கள் எண்ணம் அங்கேயே தடுக்கப்படுகின்றது. எலுமிச்சை பழச்சாறு, மஞ்சள் பொடி, குங்குமம், பச்சை கற்பூரம் போன்ற தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை புருவமத்தில் இட்டுக்கொண்டு வந்தால் நெற்றிக்கண் திறக்கும். அதாவது தேர்ட் ஐ ஓப்பனிங் சொல்லுவாங்க. தியானம் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கு இந்த பொடிகள் இந்த சாறை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, தனக்கு அடிமையாக இருக்க விரும்பும் ஆவியை வா என எண்ணி எலுமிச்சை பழத்தை இருந்து விட்டு வந்து விடுவார்களாம்.
பௌர்ணமிக்கு மேற்படி பழம் ஒரு நாள் இரவு அவர்கள் கால் மாட்டில் கிடக்குமோ, அதை எடுத்து துண்டா துண்டாக்கி சாப்பிடுவார்களாம். அந்த ஆவி சாப்பிட்டவர்கள் உடலுக்குள் போய்விடுமோ, அதனை ஏவி மாந்திரிகம் தொழிலாம் பார்ப்பாங்களாம். இப்படி தான் வந்து மாந்திரிகம் பார்க்குறவங்கலாம் அந்த எலுமிச்சப்பழத்தை இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இள வயதிலே மாந்திர நண்பர் வந்து இதை வந்து இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் மந்திரம் மாற்றுறவங்க மாந்திரிகம் சம்பந்தத்தில் இருக்கவங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவி பிடிப்பவர்களை உட்கார வச்சு ஒரு பெரிய எலுமிச்சப்பழத்தை எடுத்து அவன் தலையை சுற்றி வலதுபுறமாக ஒன்று சுட்டு சுற்றுவாங்க. பின்னாடி ஒரு குண்டூசி எடுத்து பழத்தின் தலைப்பக்கம் சுற்றி கத்தி அமுக்கி விடுகின்றனர். ஓகேங்களா? பின்னர் ஒரு சுற்று அதே தலைப்பக்கம் குத்தி அமுக்கி விடுகின்றனர். பின்னர் ஒரு சுற்று அதே பழத்தை இடது பக்கமாக அவர் சொல்லி எடுத்து பழத்தின் கீழ்ப்பக்கம் குத்துகின்றனர். பின்னர் வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு குண்டூசியாக பழத்தில் குத்துகின்றனர். பழத்தின் மேல் பக்கம் ஒரு குண்டூசி சுற்று வர 25 குண்டூசிகளாக மொத்தம் 27 சிறு குண்டூசிகள் அவனை பிடித்து பீடை விட்டு விடுகின்றது. இது ஒரு முறையாகவே அவங்க வந்து கேரளாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓடுற ஒரு ஆற்றுல அந்த எலுமிச்சப்பழத்தை விட்டுருவாங்க. சரிங்களா? இது வந்து எலுமிச்சப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய இன்னொரு ஒரு வகையான ஒரு பரிகாரம். தன் குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தை வாங்கி என் குலதெய்வமே நீ எங்கே இருக்கிறாய் என மனமுருகி வேண்டி வீட்டில் வச்சுருங்க. தினமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். 9 நாள் கழித்து அதை அருள் பார்க்க சொல்லவரிடம் கொடுத்தினா உங்கள் குலதெய்வம் எங்கு உள்ளது என எளிதாக சொல்லிவிடுவார்கள். இது வந்து உங்களுடைய குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடு. தெய்வங்களை உபாசனை செய்பவர்கள் பழத்தில் தெய்வ மந்திரத்தை 3 தினங்கள் உரியேற்றி பின்னாதை சாற்றில் தண்ணீர் விட்டு பிட்டு லவங்கம் ஏலக்காய் வந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் சித்தி கிடைக்கும். சில சாதுக்கள் வந்து உரியேற்றி கொடுக்கும் பழம் வெகு நாள் வரை கிடாது. நம்ம வீட்டில் வந்து சில பேர் சில சாமியார்கள் யாரா இல்லை வந்து சித்தர்கள் யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பழத்தை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போயமே இருக்காங்க. சில பேர் உரியேற்றி கொடுத்தாங்கன்னா ஒரே சில ஒரு நாள்லேயே அது அழுகிடுற மாதிரி கூட இருக்கும். அப்படி மந்திரவாதிகள் கொடுக்கும் பழம் நம் வீட்டு நிகழ்ச்சிகளை அவருக்கு அறிவித்து கொண்டே இருக்கும், அதாவது டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் மூலம் அவர் உங்களை ஆட்டுவிப்பார். அதனால தான் சில பேர் வந்து அந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம வீட்டில் கொடுத்தனா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்றதை அவங்களால உணர முடியும். தை மாத பிறப்பன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்லது புது வருஷம் அன்னைக்கோ ஒரு எஜமான்களையோ பார்க்கும் போகும்போது அவசியம் எலுமிச்சை பழம் கொண்டு செல்ல வேண்டும். நம் நல்ல எண்ணத்தை அதன் மூலம் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எலுமிச்சை வைத்து அநேக அபிசார யோகம் செய்கின்றனர். அதெல்லாம் வந்து நம்ம இப்போது அதை வச்சு நிறைய கெடுதல்கள்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம இங்கே வந்து சொல்ல வேண்டாம். சரிங்களா? இது மாதிரி எலுமிச்சை பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாற்றுக்கு பயங்கர சக்தி உள்ளது. எலுமிச்சை சாற்றுக்கு பயங்கர சக்தி உள்ளது. அநேக சித்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே எலுமிச்சை சாற்றில் தான் சுத்தி செய்கிறாங்க. 50 மில்லி சாற்றுக்கு 50 மில்லி சாற்றில் ஒரு பவளத்தை அல்லது கடல் சோழியையோ தட்டி போட்டால் 1 மணி நேரத்தில் அவை கரைந்து போகும். இதற்கு பயோ கால்சியம் என்று பெயர். மருளாடிகளின் சாமி ஆட்டத்தை குறைக்க எலுமிச்சை பழம் வெல்லம் ஏலக்காய் போட்ட வானத்தை கொடுப்பது அனைவரும் அறிந்தது. சரிங்களா? சில பள்ளி சிறுவ சிறுமிகள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கண்ணில் கண்டவர்களே எடுத்து உடைப்பாங்க இருப்பாங்க. பிரிவிலேயே அவர்களுக்கு சில நரம்புகள் இறுகியிருக்கும். அதை தளர்த்தினால்தான் அவர்களுக்கு கோபம் பிடிவாதம்லாம் டென்ஷன்லாம் போகும். அவர்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் அரை எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு சிறிது வெள்ளம் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா அதை எலுமிச்சப்பழத்தை குடிச்ச சப்ஜி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா பகல் 12 மணிக்கு 1 மணி நேரம் மட்டும் கொடுக்கும். 9 நாள் இப்படி கொடுக்கவும் பின் கொடுக்க வேண்டாம், குணம் தெரியும். எலுமிச்சப்பழம் ஏராளமான ரகசியம் உள்ளது. இது விஞ்ஞான பழமாக ஆராய்வது நல்லது. ஆன்மீகத்திற்கு எலுமிச்சப்பழம் ஒரு சிறந்த துணை என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. எலுமிச்சை பழத்தை எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம போகிற இடத்துலையோ நம்ம கையிலேயே வச்சுட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்க நம்மளை வந்து நெகட்டிவ் எனர்ஜி அட்டாக் பண்ணாமல் அது வந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை என்பர்களே. இது போன்ற சில ஜோதிட ரகசியங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவும் நிறைய வர காத்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததில் வேறொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.